திருப்பூரில் பணம் பிடிப்பட்டு 18 மணி நேரம் கழித்து வங்கி அதிகாரிகள் உரிமை கோரியதால் நேர்மையான பணம் அல்ல என்று கருணாநிதி சுட்டிக்காட்டியுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி ஞாயிறன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். சிறுதாவூர் அரண்மனையில் இருந்த கண்டெய்னர்கள் சென்றது குறித்து கடந்த மாதம் செய்தி வந்தபோது மாவட்ட கலெக்டர் மற்றும் போலீசார் அதிகாரிகள் சோதனை செய்யவில்லை என்று கூறியுள்ளார். தற்போது திருப்பூர் அருகே 570 கோடி ரூபாய் 3 கண்டெய்னர்களில் கொண்டு போனது பிடிபட்டுள்ளது என்றும் இவ்வளவு அதிகமான தொகைக்கு சொந்தக்காரர் தமிழகத்திலேயே யார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இவ்வளவு பெரும் தொகை எங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டது என்றும் 570 கோடி ரூபாயை 3 கண்டெய்னரில் கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு மிக பெரும் தொகையை எந்த ஒரு வங்கியிலாவது வைத்திருக்க முடியுமா என்றும் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கு இவ்வளவு பெரும் தொகையை எடுத்து செல்ல என்ன காரணம் என்றும் அந்த வண்டியிலேயே உரிய ஆவணங்களும் இல்லையே என்றும் தெரிவித்துள்ளார். பறக்கும் படையினர் வண்டியை நிறுத்த முயன்றபோது நிற்காமல் சென்றதற்கு என்ன காரணம் என்றும் தவறான வழிகளில் சேர்ந்த பணம் என்பதால் தானே கண்டெய்னர்களை நிறுத்தாமல் கொண்டு சென்றுள்ளனரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் பணம் எடுத்துச் சென்றபோது ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகள் மீறப்பட்டு உள்ளதாகவும் பணம் பிடிப்பட்டு 18 மணி நேரம் கழித்தே வங்கி அதிகாரிகள் பணத்திற்கு உரிமை கோருகின்றனர் என்றால் அபரிமிதமான இந்த தாமதத்திற்கு என்ன காரணம் என்றும் கேட்டுள்ளார். மேலும் இதுவரை தமிழகத்திலே அரசின் சார்பில் யாரும் எந்த விவரமும் தெரிவிக்காமல் இருப்பதிலிருந்தே முறையான வழியில் வந்த நேர்மையான பணம் அல்ல என்பது உறுதியாகிறது என்றும் கூறியுள்ளார். தமிழகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக மத்திய அரசின் மூத்த அமைச்சர் ஒருவர் தலையிட்டதால் தான் வங்கி அதிகாரிகள் பணத்திற்கு உரிமை கோர 18 மணி நேரம் கழித்து முடிவு செய்தனர் என்றும் வங்கி அதிகாரிகள் மூலம் கசிந்த தகவல் பொதுமக்கள் மத்தியில் விவாதிக்கப்பட்டு வருகிறது என்றும் இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்ன விளக்கம் தரப்போகின்றனர் என்றும் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார்.